அரசு அவங்கள போய் சேர்ந்துட்டாங்க. மூணே நாளில் விடுவிக்க சொன்னாங்க. இது வந்து உலகத்திலேயே எங்கேயும் இல்லாத கொடுமை. அதாவது ராஜீவ்காந்தியை சாவடிச்சவங்க கூட செத்து போயிட்டாங்க. சும்மா ஏதோ ஸ்பூன் வாங்கி கொடுத்தாங்க, பேட்டரி வாங்கி கொடுத்தாங்கன்னு அப்பாவிகளை போட்டுட்டு வாட்டி வதைக்கிறாங்க. நான் செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் மூலம் நாம் தமிழர் கட்சியின் மூலம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேட்டியிலையும் ஒவ்வொரு போராட்டத்திலையும் இதை நாங்கள் பதிவு கொடுத்துட்டு வரோம். 10,000 தமிழர்களை கொண்டாங்க, அதனால் இது நடந்து ஒரு சில பேர் பயன்படுத்திக்கிட்டு இது நடந்திருக்கலாம். இப்போது டெல்லியில் இந்திரா காந்தி படுகொலைக்கு அப்புறம் சீக்கியர் பல்லாயிரக்கணக்கான பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. அதுக்கு பரிகாரமாக மன்மோகன் சிங் 10 வருஷம் பிரதமராக இருந்தார், சரியா? அந்த மாதிரி தமிழன் பிரதமராக வரணும். தமிழனே, உண்மையான ஒரு தமிழனே நாளைக்கு பிரதமராக வருவான். வந்தால் தான் இந்த நாடு காப்பாற்றப்படும். காமராஜர் பெருந்தகை பதவி வைக்கலை, மூப்பனார் பெருந்தகை பதவி வைக்கலை, நம்ம ஆளுகளே சரி செஞ்சு தடுத்துட்டாங்க. அவங்களுக்கு பதவியை அதை பதவியாகலாம் பார்க்கல. ஆனால் இந்த காலத்தில் ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ இந்த திண்டுக்கல் தொகுதியை முழுக்க பார்த்துட்டு வர்றதில் 4 வழிச்சாலைன்னு 7 கிலோமீட்டருக்கு பிரிச்சுங்கிறான், அங்கிட்ட 7 கிலோமீட்டருக்கு பிரிச்சுங்கிறான். அது இந்த நாட்டோட செயலாக அது தெரியல. இது இளம நாட்டிகள் இருந்தால் பூந்துக்கிட்டு இதை ஒரு அட்டையாக பயன்படுத்திக்கிட்டு ஃபுல்லாக கார்ப்பரேட் நிறுவனம் கைக்கூலியாக அந்த நாடு மாறிட்டுருக்கு. அதனால் இந்த இஷ்யூலாம் அவங்களுக்கு பெரிய இஷ்யூவாக தெரியல. இது வந்து மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும். உடனே 7 தமிழரை உடனடியாக விடுதலை செய்யணும். அது சாதாரண ஒரு விஷயம். அதை விட்டுட்டு இவங்க நம்ம விருந்து மருந்துன்னு மங்களம் பாடிக்கிட்டு பஜனை பாடிக்கிட்டு இருக்காங்க. இது அடிப்படையான ஒரு இது. 28 வருஷமாக சிறையில் இருக்கிறதுங்கிறது மன்னிக்கப்பட முடியாத குற்றம் இந்த அரசுகளின். அவர்களை விடுதலை செய்யணும். ஏகப்பட்ட விஷயங்கள் ஊடகங்கள் தெரியப்படுத்த மாட்டேங்குது. காஷ்மீர் சுவா இருக்கட்டும், இந்த போர் நாடகமாக இருக்கட்டும், அந்த பக்கம் எலெக்ஷனை டிக்ளேர் பண்ண வேண்டிய ஆள் மோடி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 800 கோடி 600 கோடியா அந்த ஏதோ காசியிலேருந்து போகிற பாதைக்கு போடுறாரு. இங்கிட்ட இவங்க 800 கோடி எதுக்கோ போடுறாங்க. தமிழ்நாடு அரசு இருக்கிறதெல்லாம் தப்பி போட்டு நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் லூட்டி அடிச்சுட்டு தேர்தலை அனௌன்ஸ் பண்ணாமல் ஏமாற்றிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தேர்தலை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தேர்தல் மிஷினும் நம்பகத்தன்மை இல்லை, ரொம்ப டேம்பரிங் பண்ண முடியும்னு உறுதியாக இருக்குது. தேர்தல் அதிகாரிகளும் மிகப்பெரிய இராணுவ அதிகாரிகள் மாதிரி பேசுகிறாங்க. இந்த சீட்டு, அதாவது அவங்களுடைய பேச்சு அப்படி இருக்குது. இந்த சீட்டு வந்து பதிவாகல அப்படின்னு வெளியில் பேட்டி கொடுத்தாவே 6 மாதம் ஜெயில் அப்படிங்கிறாங்க. ஓட்டு போட வரவனே பயங்காட்டுறாங்க. இந்த மாதிரி அதிகார தோரணையில் அவங்க நடந்துக்கிறாங்க. அவர் ஓடோடியெல்லாம் வரமாட்டார். அவர் ஓடோடியெல்லாம் வரமாட்டார். ஓடோடி எங்கே போகிறாருன்னு போய் கண்டுபிடிங்க, கேமரா வச்சு கண்டுபிடிங்க. அவர் பேச்சுலர், ஒவ்வொரு நாட்டுக்கு எதுக்கு போகிறாருன்னு நீங்கள் தான் சொல்லணும். மோடியா இந்த லேடியான்னு இந்த அம்மா இவ்வளவு போல்டாக ஏற்றவங்க, அம்மா வழியிலாச்சு அம்மா வழியிலாச்சு அப்படின்னுக்கிட்டு இவங்க பண்ணுற அராஜகங்களுக்கெல்லாம் அளவில்லை. மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. இவங்க பண்ண துரோகங்களை மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. ஐயா ஆமையா,